ஏப்ரல் 17 பூஜை வச்சுக்கலாம் என்றார் எம்ஜிஆர். சுற்றி நின்ற அத்தனை பேருக்குமே ஆச்சரியம். ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். அதை எம்ஜிஆரும் பார்த்தார். நான் தான் ஹீரோ, சீக்கிரம் கதையை ரெடி பண்ணுங்க, நீங்க தான் வசனமும் எழுதுறீங்க என்று சொன்னபோது கவிஞர் வாலி சிலை போல நின்று கொண்டிருந்தார். எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான உளவுத்துறை அதிகாரி மோகன்தாசுக்கும் மயக்கம் வருவது போல இருந்தது. என்னாச்சு இவருக்கு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எத்தனை பெரிய பொறுப்புகள் நிறைந்த பதவி, சட்டம், ஒழுங்கு, மக்கள் பிரச்சனை, திட்டங்கள், ரசிகர்கள், தொண்டர்கள், எத்தனை எத்தனை நெருக்கடிகள், எத்தனை எத்தனை பிரச்சனைகள், எப்போது சறுக்குவார் என்று காத்து கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர். எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும், மூச்சு விடக்கூட நேரமில்லை. இருந்தும் நடிக்கிறேன் என்கிறாரே, பதவிக்கு வந்த ஒரே ஆண்டில் அதிகாரம் அழுத்து விட்டதா, நாற்காலி கசிந்து விட்டதா? சொடக்கு போடும் நேரத்தில் எதையும் சாதிக்கும் வித்தை தெரிந்தவர் எம்ஜிஆர் என்பது வாசனம்தான். ஆனாலும் இது சாத்தியமா? சாத்தியம்தான் என்று புன்னகை செய்தார் எம்ஜிஆர். அந்த புன்னகையில் தெரித்து விழுந்த பொறி மற்றவர்களை ஆக்கிரமித்தது. கதை தயாரிக்கும் பணிகள் தொடங்கின. 10 நாட்கள். கதை தயார் என்ற விவரத்தை தொலைபேசியில் சொன்னார் வாலி. அன்றிரவே வாலி வீட்டிற்கு வந்தார் எம்ஜிஆரின் உறவினர் கே என் குஞ்சப்பன். நாளைக்கு காலையில 6 மணிக்கு முதலமைச்சரோட நீங்க மதுரைக்கு போறீங்க, விமானமும் ஏற்பாடு செஞ்சாச்சு, போகும் வழியில முதலமைச்சரிடம் கதையை சொல்லிடுங்க, காரியம் முடிஞ்சதும் நீங்க அதே விமானத்துல சென்னைக்கு திரும்பிடலாம் என்றார் கே என் குஞ்சப்பன். ஆகாயத்தில் பறந்தபடியே வாலி சொன்ன கதையை எம்ஜிஆர் கவனம் களையாமல் கேட்டார். பிறகு சில திருத்தங்களை சொன்னார். படத்திற்கான தலைப்பை வாலியே சொன்னார். உன்னை விடமாட்டேன். விடமாட்டார்கள் என்றார் உளவுத்துறை அதிகாரி மோகன்தாஸ். எதையும் முகத்துக்கு நேராக சொல்லக்கூடியவர் அவர். எம்ஜிஆருக்கு எதிரே அப்படி பேச அனுமதிக்கப்பட்ட ஒரே நபரும் அவர்தான். அப்படி அவர் சொன்னதற்கு காரணம் இருந்தது. 1971 சட்டமன்ற தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்த சமயம் அது. வெற்றிக்கு காரணகர்த்தாக்களுள் ஒருவரான எம்ஜிஆருக்கு அமைச்சர் பதவி நிச்சயம் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருந்தது. வெற்றி செய்தி வந்தபோது எம்ஜிஆர் காஷ்மீரில் இதயவீணை வாசித்துக் கொண்டிருந்தார். தொலைபேசி மூலம் தன் விருப்பத்தை கலைஞரிடம் நாசுக்காக சொல்லிவிட்டு தனி விமானம் மூலம் சென்னைக்கு வந்தார். ஆனால் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டே அமைச்சராக இருப்பது சரியாக இருக்காது, அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளாது என்று காரணம் சொல்லப்பட்டு அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அமைச்சர் பதவிக்கே இத்தனை எதிர்ப்பு என்றால் முதலமைச்சர் பதவி எத்தனை முக்கியமானது? மத்திய அரசு இதை சகித்துக் கொள்ளுமா? அதிலும் பிரதமர் மொராஜி தேசாய் கொஞ்சம் கெடுபடியான மனிதர். சினிமா சங்கதிகளை எல்லாம் அவர் அனுமதிக்கவே மாட்டார். அது தவிர அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு சவால் விடக்கூடிய காரியம் இது. எம்ஜிஆருக்கு நெருக்கமான எல்லோருமே கிட்டத்தட்ட இதே ரீதியில் தான் ஆலோசனை சொன்னார்கள். எல்லோருக்கும் புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தார் எம்ஜிஆர். காலை எழுந்ததும் தொலைபேசியை எடுத்து சில எண்களை சுழற்றினார் எம்ஜிஆர். பேப்பர் பாத்தீங்களா, இந்தியன் எக்ஸ்பிரஸ். எதிர்முனையில் இருந்தவர் தட்டு தடுமாறி பேப்பரை எடுத்து பார்த்தார். அவர் முதல் நாள் எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொன்னவர்களுள் ஒருவர். செய்தித்தாள்கள் மீது வேகமாக கண்களை அலைய விட்டார். தட்டுப்பட்டது அந்த செய்தி. மாநில முதலமைச்சராக இருந்து கொண்டு தன்னுடைய கடமைகளுக்கு குந்தகம் வராமல் திரு எம்ஜிஆர் சினிமாவில் நடிப்பதில் தனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று பேட்டி கொடுத்திருந்தார் பிரதமர் மொராஜி தேசாய். செய்தியை படித்த அத்தனை பேருமே அசந்து போனார்கள். எம்ஜிஆர் மீண்டும் சினிமாவில் நடிக்கிறார் என்ற செய்தி டெல்லி வரைக்கும் கேட்டிருந்தது. பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தை பற்றி எழுதி விஷயத்திற்கு தேசிய அந்தஸ்து கொடுத்திருந்தனர். எப்படி நடந்தது இந்த அதிசயம் யாருக்கும் தெரியவில்லை. படம் தொடர்பான அடுத்தடுத்த வேலைகள் தொடங்கின. மூத்த அமைச்சர் நாஞ்சில் மனோகரன் தலைமையில் படத்தின் தொடக்க விழா ஜெகஜோதியாக நடந்தது. அப்போது புகழ்பெற தொடங்கியிருந்த இளையராஜா இசையமைக்க பணிக்கப்பட்டார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலுமே எம்ஜிஆர் படத்தில் நடிப்பதுதான் முக்கிய செய்தி. எம்ஜிஆரின் தைரியத்தை பத்திரிகைகள் அனைத்தும் மாய்ந்து மாய்ந்து சிலாகித்துக் கொண்டிருந்தனர். அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரு கலக்கு கலக்கியது எம்ஜிஆரின் அறிவிப்பு. கலைஞர் கொடுக்க விரும்பாத சுகாதாரத்துறையை தான் முதல்வரானதும் தன்வசம் வைத்துக் கொண்டு ஆட்டத்தின் முதல் காயை வெட்டினார். தற்போது முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டே சினிமாவில் நடிப்பது வெட்டாட்டம். இந்நிலையில் எம்ஜிஆரிடமிருந்து திடீரென ஒரு அறிவிப்பு வெளியானது. படம் நிறுத்தப்படுகிறது. வட்டமடித்துக் கொண்டிருந்த அத்தனை சர்ச்சைகளும் ஒரே நொடியில் அடங்கி ஒடுங்கிவிட்டன. ஏன் படத்தை நிறுத்தினீர்கள் என்று எவருமே கேட்கவில்லை, அவரும் சொல்லவில்லை. அதுதான் எம்ஜிஆர். அவர் எடுக்கும் முடிவுக்கு அவர் மட்டுமே ராஜா. நிமிர்ந்து நிந்திக்கவும் முடியாது, குனிந்து குமரவும் முடியாது.